ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ். என்னடா ஏதோ கலர் கலராக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன ஃபெஸ்டிசைடு என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ ப்ளூமர். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இலைகள் மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து இதுலேயே இருக்கும். ஸோ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் இதுலேயே இருக்கும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக் பிளான்ட் நியூட்ரிஷன் தான், ஓகேங்களா. பிளான்ட்டில் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா சின்னதாக பூக்கள் பூக்கும், க்ரோத் வராது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து செடிகள் மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். செம சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும், ஓகேங்களா. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இலைகள் மேலேயே ஸ்ப்ரே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாவே 3 to 4 days உங்களுக்கு வந்து க்ரோத் வரும், துளிர்கள் வரும். சூப்பரான ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைடு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது மீன் அமிலம். இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 liter தண்ணியில் 30 ml கலந்து ஒரு 2 மூடி இதில் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, ஸோ இதை வந்து நீங்கள் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வேர்கள் மேலேயும் வந்து நீங்கள் வேர்கள்கிட்டையும் வந்து இது கொஞ்சம் ஒரு டம்ளர் அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ சூப்பராக உங்களுக்கு இதுவும் நிறைய க்ரோத்து கொடுக்கும், துளிர்கள் வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே வந்து இதுலேயே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆர்கானிக் ஃபெஸ்டி கண்ட்ரோல் ஃபார் பிளான்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீம் ஆயில் அது கூட நிறைய இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் உங்கள் செடியில் அதிகமாக இருக்குது, இல்லை பூக்கள் ஒழுங்காக பூக்க மாட்டேங்குது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னா, இந்த வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே போதும், இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 times அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் இருக்கும். செம சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைட் தான் இதுவும். ஸோ இது எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ ரொம்ப குட்டி குட்டியாக பூக்குது, என்னன்னே தெரியலை. உங்ககிட்ட வாங்கும் போது மட்டும் பெருசாக இருந்துச்சு, நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குட்டியாக பூக்குது, நானும் டெய்லி தண்ணி ஊற்றுறேன், டெய்லியும் அதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து பற்றாக்குறை இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் வேர்களுக்கு கொடுக்கலாம். செம சூப்பராக இருக்கும், வேர்களுக்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கான் லீசர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபெஸ்டிசைடு பங்கிசைடு அண்டு மிட்டிசைடு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறதுக்கும், லீவ்ஸு பிளாக் பிளாக்காக இருக்குது அப்படின்னாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மேட் நீம் ஆயில். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து நீம் ஆயில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணதே அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலோடு இருக்குது. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீம் ஆயில் மட்டும் கொடுங்க, நானே வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீம் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியோட 1 liter தண்ணியில் 10 ml மிக்ஸ் பண்ணி ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு
யூஸ் ஆகும். பூச்சி தாக்குதல் இல்லை அப்படின்னாவே நம்மளோட செடிகள் சூப்பராக க்ரோத் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வெர்மி கம்போஸ்ட், ரோஸ் மிக்ஸ் உரம், அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுத்தொழு உரம், ஆட்டுத்தொழு உரம், ரெட் சாயில், கொக்கோபீட், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆர்கானிக் சைடு நாங்கள் வந்து சூப்பராகவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இன்ஆர்கானிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஷம் சால்ட்டு, டிஏபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கேட்லாகில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க.